அப்ப ஏன் பூஜை பண்ண முடியலனா பிறப்பின் அடிப்படையில் நம்மள சாதி இழிவுபடுத்துறான். ஏன்னா மற்ற சாதிக்காரன் சாமி சிலைப்பட்டா தீட்டுப்பற்றும், கோயிலுடைய புனிதன்மை கெட்டுன்னு சொல்லி பிராமணர்களும் இந்த மாதிரி ஆட்களும் வந்து அதை தடை பண்ணி உள்ளே விடாமல் தடுத்துருந்தாங்க. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, அர்ச்சகன்மானம் நான் படிச்சிருக்கிறோம், தகுதி இருக்குது, திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு விரைப்படி சாதி மட்டும்தான் பிரச்சனை. நான் பிராமணனா பிறக்கலை அப்படின்றது தான் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. பெரும்பான்மையான இந்துக்களுக்காக தொடர்ச்சியாக நீங்கள் போராடுறீங்க, எல்லா இந்துக்களுக்காக இப்போ ராமர் கோயில் கட்டுறதுக்காக தொடர் போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி அறிவித்து நடத்துகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அது இந்துக்களுக்காக தான் பண்ணுறீங்க. நானும் இந்துக்கள் தான், நான் வேறு முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்துவன் கிடையாது, எதுவும் கிடையாது, உண்மையான இந்துக்கள். கோயில் கருவறையில் தமிழில் பூஜை பண்ணுறது, தமிழில் அர்ச்சனை செய்கிறதுக்கோ பெரும்பாலான இந்து மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறவங்கள உள்ளே போய் நீ போராட வைக்கலாம். காஞ்சிபுரம் தேவநாதன் பண்ணதுக்கு ஏன் இந்து அமைப்புகள் ஏன் வாய மூடி இருக்கிறாங்க? அப்போ இதெல்லாமே வந்து ஒரு திமுகவோ எல்லா அமைப்புகளோ மாற்று அமைப்புகளோ எல்லாருமே போராடுறாங்க, எல்லா அமைப்புகளும் போராடுது. ஆனால் தமிழுக்காக ஏன் கோயில்களில் பூஜை பண்ண முடியல? போர்டு மட்டும்தான் இருக்குது. ஏன் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யப்படும் போர்டு போட்டுட்டு உள்ள தமிழ் அர்ச்சனை செய்யலாமே, தொடர்ச்சியா தமிழ்லேயே பூஜை பண்ணட்டும். யாராவது சமஸ்கிருதத்தில் கேட்டாங்கன்னா நான் போர்டு இருக்கா? வணக்கம். வணக்கம் சார். நேற்று தமிழகத்தினுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் 100 நாளுக்குள்ள அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களுடைய நெடுநாள் கோரிக்கையாச்சு இது. அதாவது தந்தை பெரியார் வந்து ஏன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு எது கொண்டு வர்றாரு? அன்றைக்கி காலங்காலமாக எல்லா இடங்களிலும் தீண்டாமை கடைப்பிடிக்கப்பட்டது. தெருக்களில் போகும்போது நடக்கக்கூடாது, தாத்தப்பட்டவங்க இந்த சாதியில் போகக்கூடாது. அதேமாதிரி வந்து படிக்கிறதுக்கு கல்வியில் பார்த்திங்கன்னா தாத்தப்பட்டவங்க கீழே உட்காரணும், மிகவும் பிற்படுத்தணும் மேலே உட்காரணும். இப்படி சாதி ஏற்றத்தாழ்வு வந்து பெண்கள் வந்து படிக்கக்கூடாது, அதேமாதிரி உடன்கட்டை ஏறுதல், இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து அடிமைத்தனமாக இருந்தது. அதே போல் கோயிலில் பார்த்திங்கன்னா தாத்தப்பட்டவனுக்கு கோபுர தரிசனம், அர்த்த மண்டபத்துக்கு ஒரு தரிசனம், கொடிமரத்துக்கு ஒரு தரிசனம், மகா மண்டபத்துக்கு ஒரு சாதி, இதுபோல் ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒரு சாதி பிரிவினை இருக்குது. அப்போ இந்த மாதிரி தீண்டாமை இருக்கும்போது தான் பெரியார் வந்து ஏன் கோயிலில் வந்து எல்லா சாதியினரும் சாமி கூட கும்பிட முடியல, வெறும் கோபுர தரிசனம் தான் இருக்குது, அப்போ எல்லா சாதியினரும் போய் சாமி உள்ளே போய் கும்பிடணுன்றதுக்காக தொடர் போராட்டத்தை எடுத்தார். எல்லா தீண்டாமைக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக போராடினார். போராடும்போது தான் கோயிலில் அப்போ வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டு இப்போ வெளியில் நடக்கிற தீண்டாமைகளை ஒழிக்கப்பட்டது. ஆனால் கோயில் கருவறைக்கு முன்னாடி போய் சாமி மட்டும் கும்பிட முடிஞ்சதை தவிர தொட்டு பூஜை பண்ண முடியல. அப்போ ஏன் பூஜை பண்ண முடியலன்னா பிறப்பின் அடிப்படையில் நம்மளை சாதி இழிவுபடுத்துகிறான். ஏன்னா மற்ற சாதிக்காரங்க சாமி சிலைப்பட்டால் தீட்டுப்பற்றும், கோயிலுடைய புனிதன்மை கெட்டுன்னு சொல்லி பிராமணர்களும் இந்த மாதிரி ஆட்களும் வந்து அதை தடை பண்ணி உள்ளே விடாமல் தடுத்துருந்தாங்க. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, நான் கருவறை நுழைப்பாட்டத்தை நான் நடத்துகிறேன் அப்படின்னு அறிவித்தார். அப்போ கலைஞர் என்ன சொல்கிறேன், இல்லை நான் வந்து சட்டம் கொண்டு வந்து அர்ச்சகர் பயிற்சி மாணவர்களை பயிற்சி உருவாக்கி அதன் மூலமாக நான் பணி நியமனம் செய்கிறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தோடனே அது போராட்டத்தை வாபஸ் பண்ணார். அதுக்கப்புறமா தான் 2006 வந்து அனைத்து சாதி அர்ச்சகராகலான்னு சொல்லி தமிழகத்தின் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2006 ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஒரு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும்போது தான் பிராமணர்கள் வந்து மதுரை சார்ந்த ஆதி சிவாச்சாரிய நல சங்கம் அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் சேவ் ஆகிட்டாங்க. என்னென்னா மற்ற சாதிக்காரங்க சாமி செய்யப்பட்டால் தீட்டு போட்டுரும், கோயிலுடைய புனித்தன்மை கெட்டுன்னு சொல்லி நாங்கள் சொல்லலை, பக்தர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி டைரெக்டாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டேவை மீறி வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து பயிற்சி நிலையங்களை தொடங்கினாங்க. தொடங்கி அதில் தமிழ்நாட்டில் 6 பயிற்சி நிலையங்கள் நடந்தது. திருவண்ணாமலை, திருச்செந்தூர், பழனி, மதுரை, ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி, மொத்தம் 6 பயிற்சி நிலையங்கள், சைவ வைணவ பயிற்சி நிலையங்கள் நடைபெற்றது. அதில் 240 மாணவர்கள் சேர்ந்தாங்க. அதில் முறைப்படி தமிழ் முறைப்படியும் சமஸ்கிருத முறைப்படியும் முறைப்படி படிச்சிருக்கிறோம். தமிழ் இதில் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இது போன்ற மந்திரங்களும், சமஸ்கிருத முறைப்படி ருத்ரம், சமக்கம், புஷ்யசுத்தம் இது போன்ற மந்திரங்களும், சோதிடம், 4 நட்சத்திரம் எப்படி பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள், அதே போல் பார்த்து செய்முறை, ஒரு பூஜை முறைகள், அலங்காரம் எப்படி செய்யணும், தீபார்த்தனை எப்படி செய்யணும், இது போன்ற விஷயங்கள் படித்து முடித்து 240 மாணவர்களில் 207 மாணவர்கள் பயிற்சி முடிச்சுட்டு வெளில வந்தோம். வெளியில வந்து 207 மாணவர்கள்ல தொடர் போராட்டத்தை அப்ப கொண்டு வரோம் 2009ல அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவ சங்கம் உருவாக்குறதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் கட்சியை சந்திச்சோம் ஒரு சமூகத்துல ஒரு மாற்றத்துக்கு நாங்க வந்து படிச்சு முடிச்சிட்டோம் ஒரு சர்டிஃபிகேட் இல்ல எல்லாம் முடிஞ்சிச்சு வேலை கிடைக்கலன்னு சொல்லி அப்போ கலைஞர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இருந்தார் அவரை போய் பார்க்கறோம் அவர் ஒரே வார்த்தை என்ன சொன்னாருன்னா सुप्रीम कोर्ट केस आगमपड़ी और तवुद आना सुप्रीम कोर्ट पे स्टे वांगिटा ब्राह्मण अंत मुझा वेले पड़ मुड़ो अब अमर करूँ अदार अपना एल कट्च सदिच पेसुद अब मकल उम्मी पाकरीज राजू वांजिनाथन अगर पेसी ये अर्चकर पयिच्ची पेट्र मानव संगते उरुवाक्की मूलम सुप्रीम कोर्ट वट्टा मदुरै चंद्र आसिर अंत इम्प्लीड आना मानव तरफ अल्प पड़े मत पोराट्टंगल संबंधान पोराट्टंगलुम अदे मक्कल मध्य पोराट्टंगल उन्नाविरत पोराट्टम तिरुवण्णामलै मदुरै उन्नाविरत पोराट्टम तिरुच्चि एल्ला चेन्नै एल्ला ऊर्गलैयुम पोराट्टम उन्नाविरत पोराट्टम मरियल एल्ला पोराट्टत्तैयुम पण्णिट्टोम पण्णि लास्टा करुवरैक्कु मुन्नाडि पोई उक्कार्ந்துட்டோம் अप्पो वंदु आदिमुक அரசு இருக்குது 2015 அதிமுக அரசு தான் இருக்குது அப்போ நான் கருவறையில் நுழைப்பட வழக்கறிஞர் வழக்கு நடக்குது சுப்ரீம் கோர்ட்ல அப்ப என்ன சொன்னா வழக்கு நடத்தணும் அப்படினு சொல்லி நாங்க சொல்றோம் கவர்மெண்ட் அட்வொகேட் அங்க போகல பிபி ராவுக்கு போகல கேஸ் நடக்க நாங்க கேக்குறோம் கவர்மெண்ட் இல்ல அவங்க யாரும் அனுப்பல அப்புறம் என்ன பண்ணாங்க நம்ம மறுபடியும் நாங்க என்ன பண்ணோம் போனோம் போய்ட்டு வழக்கு நடத்தணும் அரசு வழக்கு நடத்தலனா நாங்க வந்து நாங்க உள்ள போய் உட்கார்ந்துட்டோம் கருவறை முன்னாடி போய் உட்கார்ந்து எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வரணும் அரசு வந்து வழக்கு நடத்தி எங்களுக்கு வந்து பணி நியமனம் கிடைக்கும் அப்படிங்கற உறுதியை வந்து டிவில வந்தா மட்டும் தான் நாங்க கோயிலை விட்டு வெளிய வருவோம்னு சொல்லி போய் உட்கார்ந்துட்டோம் கோயில்ல போய் உட்கார்ந்து போராட்டம் நடத்தணும் எங்களை அடிச்சாங்க இது பண்ணாங்க பிரச்சனையாச்சு அதை தாண்டி வந்திருக்கிறோம் அதே போல 2010ல பெரியார் சிலைக்கு மாலை போறோம் அர்ச்சகர் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து திருவண்ணாமலையில மாலை போறோம் செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் பெரியாருடைய கொள்கை பெரியாருடைய நெஞ்சில் தைத்த தமிழ் அனைத்து சாதியினரும் வச்சாராகலாம் அந்த கொள்கை நிறைவேறணும் அவங்களுடைய பிரச்சனைகள் ஏன் அவர் பெரியார் இப்படி சொன்னாரு அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இது வந்து ஒரு தீண்டாமை ஒரு சாதி கொடுமை அப்படின்றத வெளியில வந்து பிரச்சாரமா கொண்டு போணும் அர்ச்சகன் மாணவன் நான் படிச்சிருக்கிறோம் தகுதி இருக்கு திறமை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா ஒரு பிறப்படி சாதி மட்டும் தான் பிரச்சனை நான் பிராமணனா பிறக்கல அப்படின்றத எனக்கு பிரச்சனையா இருந்தது அத வந்து நான் வெளியில மக்கள்கிட்ட நான் போய் சொல்றேன் இந்த மாதிரி படிச்சிருக்கிறேன் தகுதி இருக்கு சர்டிஃபிகேட் இருக்கு எல்லாமே இருக்குது ஆனா கோயில்ல உள்ள விட மாட்டறாங்க இந்த மாதிரி ஸ்டே வாங்குறாங்க வழக்கு வாங்குறாங்க அப்படி பிரச்சாரம் செய்யும்போது தான் என்ன வந்து தாக்குறாங்க என்னன்னா மாணவர்கள் வந்து இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் வந்து மைக்ர மிரட்டல் அடி இதெல்லாம் தாங்கி தான் அடுத்த பிரச்சனைகள் போயிட்டே இருக்குறோம் எல்லா பிரச்சனைகளும் பெரிய போராட்டங்கள் இல்ல எல்லாத்தையும் பயங்கர போராட்டங்கள் நடத்தி அடி உத வாங்கி மாணவர்கள் அவமானப்பட்டு எல்லாத்தையும் பட்டு ஏன் வந்தனா சமூக நீதிக்காக மக்களுடைய அடிப்படை சாதி பிரிவினை ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது எல்லாரும் சமம் பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் கோயில்ன்றது பப்ளிக் டெம்பிள் நம்மளுடைய பொது கோயில் மக்களுடைய கோயில் அந்த கோயில்ல எல்லா சாதியினரும் பூஜை பண்ணணும்ன்றதுக்காக தான் தொடர் போராட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம் இந்த விஷயத்தை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெச்சது பெரிய விஷயங்க நாங்களா நினைச்சே பார்க்கல ஏனா அது பெரியாருடைய பெரியாரை தொடங்கி 1971ல பெரியாரை தொடங்கி கலைஞர்ல தொடங்கி இன்னைக்கு தமிழக முதல்வர் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் முடிவு பெற்று தருவார் அப்படினு எதிர்பார்க்கிறோம் ஆனா நல்ல ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இது முழுமை அடைய வேண்டும் அப்படிங்கற எதிர்பார்ப்போட நாங்க காத்திருக்கிறோம் நாமெல்லாம் இந்துக்கள் எல்லாம் ஒன்னு சேரணும் அப்படினு தொடர்ந்து பேசி வந்தவங்க இந்த அறிவிப்புக்கு பிறகு மௌனமா இருக்காங்க இந்த மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா நீங்க எப்படி பாக்குறீங்க நான் நடந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் அதுக்கு அப்புறம் சம்மதமா இல்லையான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் அதாவது அனைத்து சாதி ஆட்சியரும் பயிற்சி முடிச்சிட்டோம் தகுதி திறமையோடு இருக்கிறோம் 2008ல் முடிச்சிட்டு வெளில வரோம் எல்லா அரசியல் கட்சியார் யாரு இந்து மக்கள் கட்சியை பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற எல்லா தலைவர்களையும் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பிஜேபியில் எல்லாரையும் தலைவரையும் பார்த்து பேசியிருக்கிறோம் எல்லா அமைப்புகளும் இந்துன்னு சொல்ற எல்லா அமைப்பையும் நாங்கள் பார்த்து பேசியிருக்கிறோங்க அவங்க அனைத்து சாதி ஆட்சியர் சம்பந்தமாக அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னா நீங்க ஊடகவியலாளர் எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கும் தெரியும் டிவில பேசிருப்பாங்க H Raja உட்பட முருகன் BJP முருகன் அவர்களும் எல்லாரும் சொல்லிருக்காங்க என்னன்னா அவங்கவங்க தொழில் அவங்க தான் செய்யணும் வர்ணாசிரம முறைப்படி அவங்கவங்க தொழில் அவங்க தான் செய்யணும்னு சொல்லி எல்லா பத்திரிகையிலயும் சொல்லிருக்காங்க ஊடகங்களிலும் அதுதான் அவங்க பேசுறாங்க ஏன் நான் வர கூடாது பெருமான்மான இந்துக்களுக்காக தொடர்ச்சியா நீங்க போராடுறீங்க எல்லா இந்துக்களுக்காக இப்போ ராமர் கோயில் கட்டிறதுக்காக தொடர் போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி அறிவிச்சு நடத்துறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அது இந்துக்களுக்காக தான் பண்ணுறீங்க. நானும் இந்துக்கள் தான், நான் வேறு முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்துவன் கிடையாது, எதுவும் கிடையாது. உண்மையான இந்துக்கள், நான் இந்துக்கள் என்பது எல்லா மாணவர்களும் இந்துக்கள் தான். அப்போ இந்துக்கள் போது நீங்கள் பேசணுமா இல்லையா? ஒரு கோயிலில் தமிழில் பூஜை பண்ணுறதோ சமஸ்கிருத பூஜை பண்ணுறதுக்கோ நீங்கள் கந்த சஷ்டிக்காக போராடுறீங்க. அப்போ அனைசாதாட்சமும் 15 வருஷமாக பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறோம், ஏன் நீ போராட மாட்டீங்க? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, பெரியார் சிலைக்கு மாலை போடும்போது நீ ஏன் மாலை போட்ட, நீ என்ன கிறிஸ்துவ பண்ண, நீ வந்து மதம் மாற்றம் பண்ண, உனக்கு என்ன வேலை வேணும் அப்படின்னு சொல்லி இந்துக்கள் சந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து பேசுது. நான் உனக்கு வேறு வேலை வாங்கி தரேன், இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணுற போராட்டத்துக்கு ஏன் எங்களை ஒருங்கிணைச்சு பண்ண மாட்டீங்க? மாணவர்கள் எல்லா கோயில்கள்லையும் பெரிய கோயிலில் பாடல்பட்ட ஸ்தலங்களில் ஏன் எச் ராஜாவோ பிஜேபி இருக்கிற அமைப்போ இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்தோ இல்லை ராமரவிக்குமாரோ மற்றவங்க எல்லாருமே இதில் பேசலாமே, ஏன் எங்களை கூட்டு நின்று போராடலாமே? ஏன் திராவிட கழகம் எடுத்து போடணும், ஏன் கம்யூனிஸ்ட் அமைப்பு பேசணும், ஏன் பெரியார் அமைப்பு பேசணும்? இந்துக்கள் அமைப்பு பேசினாவே போதுமே, அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை, இவங்க போராட வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன் அதை பேசாமல் இருக்கிறாங்க? அப்போ அது யாருக்காக இருக்கிறாங்க? இந்த அமைப்பு இந்துக்கள் அமைப்பு ரெண்டு அமைப்பாக இருக்குது. ஒன்று பெரும்பான்மையான மக்களுடைய இந்துக்கள், இன்னொரு இந்துக்கள் யாருன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும், அதை நான் சொல்ல முடியாது, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். கோயில் கருவறையில் தமிழில் பூஜை பண்ணுறது, தமிழில் அர்ச்சனை செய்கிறதுக்கோ பெரும்பான்மையான இந்து மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறவங்கள உள்ளே போய் நீ போராட வைக்கலாமே. காஞ்சிபுரம் தேவநாதன் பண்ணதுக்கு ஏன் இந்து அமைப்புகள் ஏன் வாய மூடி இருக்கிறாங்க? அதுக்கு என்ன செஞ்சாங்க? அப்போ இதெல்லாமே வந்து ஒரு தீண்டாமை தாங்க. அப்போ இந்த தீண்டாமைக்கு யார் உறுதுணையாக இருக்கிறது? அது நீங்கள் தான் பதில் சொல்லணும், மக்கள் தான் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் பல தமிழ் கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு போர்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் தமிழில் மந்திரம் ஓதிட்டு அதன் பிறகு தொடர்ந்து சமஸ்கிருதத்தில் தான் அவங்க வந்து மந்திரம் ஓதுறாங்க. நீங்கள் தமிழ்லையே முழுமையாக அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது கோயில் கருவறையில் தமிழனும் தமிழ் உள்ளே போக முடியாது, ஏன் தடையாக இருக்குது? பிறப்பின் அடிப்படையில் நம்ம சாதி இழிவுபடுத்துகிறோம். ரெண்டாவது தமிழை வந்து ஈசாபாசன்னு சொல்கிறோம். ஏன்? உலகத்திலேயே முத்தமிழ் தமிழ் மொழி தான். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மொழி தமிழ் மொழி. தமிழுக்காக தொடர்ச்சியாக பல போராட்டங்கள், திமுகவோ எல்லா அமைப்புகளோ மாற்று அமைப்புகளோ எல்லாருமே போராடுறாங்க, எல்லா அமைப்புகளும் போராடுது. ஆனால் தமிழுக்காக ஏன் கோயில்களில் பூஜை பண்ண முடியல? போர்டு மட்டும்தான் இருக்குது. ஏன் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யப்படும் போர்டு போட்டுட்டு உள்ளே தமிழில் அர்ச்சனை செய்யலாமே, தொடர்ச்சியாக தமிழ்லேயே பூஜை பண்ணட்டும். யாராவது சமஸ்கிருதில் கேட்டாங்கன்னா போர்டு இருக்கா சரி சமஸ்கிருதில் பூஜை பண்ணுங்க அப்படின்றத கொண்டு வரணுமா இல்லையா அரசு? ஏன் அதை கொண்டு வராமல் இருக்கிறாங்க? அப்போது தமிழை வந்து ஒழிக்கணுன்ற நோக்கத்தில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய அமைப்புகள் வேலை செய்யுது. ஆனால் பயிற்சி பெற்ற மாணவர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் முறைப்படி தமிழ் முறைப்படி சமஸ்கிருத முறைப்படி 2 முறைப்படி நாங்கள் படிச்சிருக்கிறோம். மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த மொழியில் நாங்கள் பூஜை பண்ணுறது நாங்கள் தயாராக இருக்கிறோம், தமிழ் முறைப்படியோ சமஸ்கிருத முறைப்படியோ. ஆனால் இன்றைக்கி எந்த கோயிலுமே போய் நின்று ஒன்றும் இல்லை. அதாவது அண்ணாமலையாருக்கு வெளியில் தான் பாடல் பாட முடியுதே தவிர கருவறையில் போய் பாட முடியல, ஏன்? அதுதான் பிரச்சனை, அதுதான் சாதி இழிவு. அந்த சாதி இழிவு போக்கினாதான் பயிற்சி பெற்ற மாணவர்களை உருவாக்கி பெரிய பெரிய ஓதுவார்களை எல்லாரையும் உள்ளே விட்டு தமிழில் வந்து தேவாரம் திருவாசம் பாட வைக்கணும், அர்ச்சனை செய்யப்படணும், எல்லாமே தமிழில் தான் பண்ணணும். நீங்கள் பயிற்சி பெற்ற அர்ச்சகர் மாணவர் சங்கத்தின் தலைவராக தமிழ்நாடு அரசிற்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? கோயில்களில் அரசு பணி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மருத்துவத்தில் ஒரு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா 20 இடஒதுக்கீடு அடிப்படையில் எடுக்கிறாங்க. இன்னொரு இப்போ பொதுப்பணித்துறையில் ஒரு வேலை எடுக்கிறாங்கன்னா 20 இடஒதுக்கீடு அடிப்படையில் எடுக்கிறாங்க. ஏன் அர்ச்சகர் வேலை வாய்ப்பில் 20 இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வர முடியல? வயது வரம்பு ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஏன் அர்ச்சகர் வேலை வாய்ப்பில் கொண்டு வர முடியல? எல்லாரும் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட வேலை செய்கிறாங்க. இப்போ 60 வயசுக்கு இருக்கிறவங்க கீழே இறக்கிட்டு வாரிசுரிமை ஒழிச்சிட்டு இடஒதுக்கீடு அடிப்படையில் யார் யார் தகுதியாக இருக்கிறாங்களோ அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டியது தானே, அதில் என்ன தடை இருக்குது? அதில் பிரச்சனை இல்லையே. அப்போ இதுக்கு வந்து என்ன முடிவுனா, இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமனம் செஞ்சால் தான் இதை முறைப்படுத்த முடியும், வாரிசுரிமை ஒழிச்சா மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். யார் யார் தகுதியாக இருக்கிறாங்களோ திறமை இருக்கிறாங்களோ அனுபவம் இருக்குதோ அவங்கள பணி நியமனம் செய்யணும், எல்லா ஜாதியை சார்ந்தவங்களும் பணி நியமனம் செய்யணுன்றதை கோரிக்கை. என்னென்னா 100 நாட்களில் அர்ச்சகர் பணி வழங்கப்படும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களும், தமிழகத்தின் முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்கள் மாணவர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த சந்தோஷம் தொடர வேண்டும் அப்படின்னா தந்தை பெரியார் 1971 கருவறையில் இருக்கிற தீண்டாமை ஒழிப்பதற்காக தொடர் போராட்டத்தை கொண்டெடுத்து சென்றார். அதன் அடிப்படையில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய போராட்டம் தொடங்கி இன்னைக்கு தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கப்பட்ட போராட்டம் முடிவடைய போகுது. அந்த முடிவு எப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கோயில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோயில், திருவல்லிக்கேணி பார்த்தசாதி திருக்கோயில், இது போன்ற கோயில்களில் எங்களுக்கு தகுதி திறமை அனுபவம் உள்ள அனைத்து அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்களை முறைப்படி எங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். இரண்டாவது, பயிற்சி பெற்ற மாணவர்கள் முடித்து வேலை இருக்கிறோம், இந்த மாதிரி போயிட்டுருக்கு, வேலை போட போகிறாங்க. ஆனால் அடுத்த மாணவர்கள், இது போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்குவதற்கு தமிழகத்தில் உள்ள 38,000 கோயில்களில் சைவ வைணவ பயிற்சி நிலங்களை உடனே திறக்கணும் அப்படின்றத கோரிக்கையாக வைக்கிறோம். மூன்றாவது கோரிக்கையாக, எங்களுடைய மாணவர்கள் 207 மாணவர்களில் 2 பேருக்கு பணி நியமனம் கிடச்சிருக்கு. மீதி 205 மாணவர்களுக்கு பணி நியமனம் இன்னும் கிடைக்கலாம். அதில் 5 பேர் இறந்துட்டாங்க மாணவர்கள், மீதி 200 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 4 பேர் அரசு வேலைக்கு வேறு வேலைக்கு போயிட்டாங்க, மீதி 196 பேர். ஆனால் நாங்கள் அந்த 4 பேரையும் சேர்த்து தான் 200 பேருன்னு சொல்லியிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. அதனால் 200 மாணவர்களுக்கு எங்களுக்கு பணி நியமனம் வழங்கணும். அதாவது 5 மாணவர்கள் இறந்துருக்கிறாங்க, அந்த மாணவர்களுக்கு அரசு நஷ்டஈடு வழங்கணும் குடும்பத்திற்கு. இரண்டாவதாக அரசு பணி, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அரசு பணி வழங்கணுன்றதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க.